வணக்கம் நேர்களே, இன்று புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. இன்று பெருமாளை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். நவக்கிரக ஸ்தலங்களை பற்றி தெரியும், நவ திருப்பதி ஸ்தலங்களை பற்றி தெரியுமா? இதோ தெரிந்து கொள்வோம். பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் மொத்தம் 18. அவற்றில் நவ திருப்பதி ஸ்தலங்கள் 9 அடங்கியது. அவை நவக்கிரக பெருமாள் கோயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பாண்டிய நாட்டில் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ மதுர கவியாழ்வார், ஸ்ரீ பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஆகியோர் அவதரித்த ஸ்தலமாகும். குலசேகர ஆழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீ குமுதவள்ளி நாச்சியார் ஆகியோர் முக்தி அடைந்த ஸ்தலம் ஆகும். வனமாமலை ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தலைமை பீடம் மடம் இங்குள்ளது. மதுரை ஸ்ரீ கள்ளழகர் மிக முக்கியமானவர். மதுரை கூடலழகர் சன்னதி பெரியாழ்வார் பல்லாண்டு பாடிய ஸ்தலமாகும். அழகர் மலையில் ஸ்ரீ பெரியாழ்வார் சமாதி உள்ளது. அழகர் மலை மேல் பழமுதிர் சோலை முருகன் கோவில் உள்ளது. கள்ளழகர் குதிரை வாகனத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வோ உலக பிரசித்தம் பெற்றது. ஆழ்வார் திருநகரியில் வைகாசி விசாக உற்சவம் 5 திருநாள் 9 கருட சேவை மிகவும் பிரசித்தம். ஸ்ரீவள்ளிபுத்தூர் ஆடிபுரம் 5 திருநாள் 5 கருட சேவை மிக அற்புதம். ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரான் நவ திருப்பதியில் முதல் ஸ்தலமாகும். இது சூரிய ஸ்தலமாகும். 80வது திருத்தலம் ஸ்ரீ வைகுந்தநாதன் ஸ்ரீ வைகுந்த வள்ளி தாயார் உடனுரை. 81வது திவ்ய தேசம் திருவரகுணமங்கை ஸ்ரீ விஜயாசன பெருமாள் ஸ்ரீ வரகுணவள்ளி தாயார் உடனுரை. விஜயாசன பெருமாள் கோயில் சந்திரன் க்ஷேத்திரமாகும். 85வது திவ்ய தேசம் திருக்கோளூர் வைத்தமானிதி புஜங்க சயனம் பெருமாள் குமுதவள்ளி நாச்சியார் உடனுரை. இது அங்காரக க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ மதுர கவியாழ்வார் அவதரித்த தலமாகும். 86வது திவ்ய தேசம் தென் திருப்பேரை மகர நெடுங்கொழை காத்தன் கொழைக்காது வள்ளி நாச்சியார் உடனுரை. இது சுக்கிரஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. நாச்சியார் கொழைக்காது வள்ளி நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறது. 87வது திவ்ய தேசம் திருகுரு கூர் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் திருநாதவள்ளி தாயார் உடனுரை. இது குருஸ்தலம் என்று வழங்கப்படுகிறது. 88வது திவ்ய தேசம் திருப்புளியங்குடி காய்ச்சினவேந்தன் பெருமாள் புளியங்குடி வள்ளித்தாயார் உடனுரை. இது புதன் க்ஷேத்திரம் என்று வழங்கப்படுகிறது. 89வது திவ்ய தேசம் திருத்துளை வள்ளி மங்கலம் தேவபிரான் ஸ்ரீனிவாசன் பெருமாள் கருத்தடங்கண்ணி நாச்சியார் அரவிந்த லோச்சனன் இரட்டை திருப்பதி. இது ராகு கேது ஸ்தலமாகும். 90வது திவ்ய தேசம் திருக்குழந்தை மாயக்கூத்தன் குழந்தை வள்ளி நாச்சியார் பெருங்குளம் ஸ்ரீனிவாசன் பெருமாள் அலர்மேலு மங்கை தாயார் உடனுரை. இது சனி பகவான் ஸ்தலமாகும். மாயக்கூத்தன் ஸ்ரீ சனி பகவான் ஸ்தலம் இதுவே ஆகும். பெருமாளின் நவக்கிரக க்ஷேத்திரங்களை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற்று உய்வோம். நன்றி, வணக்கம்.